வயலின் சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வயல்காட்டில் வேலை செய்பவர்களை கூட வயலின் கேட்க செய்தவர் என்று பலராலும் பாராட்டப்பட்டவர். வில்லுக்கு விஜயன் என்றால் வயலினுக்கு குன்னக்குடி என்று நிச்சயமாக சொல்லலாம். இவருடைய வயலின் திறமையால் தனது தந்தையின் உயிரையே காப்பாற்றினார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், குன்னக்குடியாரின் தந்தை ஒரு முறை பக்கவாத நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுய நினைவை இழந்து கோமா நிலையில் 14 நாட்களுக்கு மேலாக படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது குன்னக்குடியாரின் குடும்ப நண்பரும் மருத்துவருமான திரு கணபதி சுப்பிரமணியம் என்பவர் குன்னக்குடியாரை பார்த்து, உங்கள் தந்தையின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் உங்கள் தந்தைக்கு பிடித்த பைரவி ராகத்தை வாசியுங்கள். ஏதாவது அதிசயம் நடக்கிறதா என்று பார்க்கலாம் என்றார். மருத்துவரின் ஆலோசனைப்படி குன்னக்குடியார் தனது தந்தையின் படுக்கைக்கு அருகில் பைரவி ராகத்தை இசைக்க தொடங்கினார். ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்ல, தொடர்ச்சியாக 4 நாட்கள் தூங்காமலும் ஓய்வெடுக்காமலும் பைரவி ராகத்தை இசைத்து கொண்டே இருந்தார். 4 நாளின் இறுதியில் மூடிக்கொண்டே இருந்த இவரது தந்தையின் கண்களில் இருந்து நீர் வழிந்தோடியது. குன்னக்குடியாரின் தந்தை கண் சிமிட்ட ஆரம்பித்தார். தொடர்ந்து வாசித்து கொண்டே இரு என்று தனது மகனுக்கு அவரின் விரல்களால் சைகை காட்டினார். உணர்ச்சியும் அழுகையும் கொப்பளிக்க வேகமாக பைரவி ராகத்தை இசைத்தார். அடுத்த சில மணி நேரங்களிலேயே கோமாவில் இருந்த குன்னக்குடியாரின் தந்தை எழுந்து உட்கார ஆரம்பித்தார். முழுமையாக குணமடைந்தார். குன்னக்குடியாரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அப்போது குன்னக்குடியாரோ, இதில் நான் எதுவும் செய்யவில்லை, ராகங்களின் சக்தி அப்படிப்பட்டது, பைரவி ராகம் படுத்த படுக்கையாக இருப்பவரை கூட எழுப்பி உட்கார வைத்துவிடும், அதுபோல் ஆனந்த பைரவி ராகம் இரத்த குதிப்பை சரி செய்யும், சங்கராபரணம் மனநலத்திற்கு நல்ல மருந்து, இப்படி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ராகங்களின் மூலம் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராக ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ராகங்களுக்கும் மருத்துவத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஆராய்ச்சியில் நீண்ட காலம் ஈடுபட்டு வந்தார். 1984 ஆண்டு நம் தமிழகம் மழையே இல்லாமல் கடும் வறட்சி ஏற்பட்டு பஞ்சத்தில் அடிபட்டது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டது. நம் அரசாங்கமும் எவ்வளவோ முயற்சி செய்தும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கவே முடியவில்லை. கடைசி முயற்சியாக சென்னைக்கு பக்கத்தில் உள்ள புழல் ஏரியில் மழை வேண்டி இசை கச்சேரி ஒன்றை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டது. அதன்படி இசையமைப்பாளர்கள் பலரையும் அழைத்தும் கூட யாரும் முன்வரவில்லை. கடைசியில் குன்னக்குடி ஒருவர் மட்டுமே அங்கு வந்தார். குன்னக்குடி அவர்கள் தனது வயலினை எடுத்து அமிர்தவர்ஷினி ராகத்தை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக வாசித்தார். அன்று மாலையே மழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தின் அனைத்து முன்னணி செய்தித்தாள்களும் இந்த செய்தியை ஆச்சரியத்துடன் வெளியிட்டது. இந்த செய்தி தீயாக பரவி உலக செய்தியாக மாறி உலகின் பல நாடுகளில் இருந்தும் குன்னக்குடியாருக்கு பாராட்டுக்கள் கிடைத்தது. 1935 ஆண்டு மார்ச் 2 நாள் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி எனும் ஒரு ஊரில் திரு ராமசுவாமி மீனாட்சி தம்பதிகளுக்கு 5வது மகனாக பிறந்தார். குன்னக்குடியாரின் தந்தை புல்லாங்குழல், கிதார், மிருதங்கம், வயலின் போன்ற பல இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் படைத்தவராக இருந்ததால் தன் தந்தையிடமே முதன் முதலில் இசையை கற்றார். குன்னக்குடியின் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அவரவருக்கு பிடித்தமான வாத்திய கருவிகளை வாசிக்க அவரது தந்தை கற்றுக் கொடுத்தார். அதன்படி குன்னக்குடியின் குடும்பத்தினர் அனைவரும் சிவகங்கை, பரமக்குடி, மானாமதுரை போன்ற பல ஊர்களுக்கு சென்று இசை கச்சேரிகளை நடத்தி வந்தனர். குன்னக்குடியின் அக்கா தைலம்மாள் ஹார்மோனியம் வாசிப்பார். அண்ணன் கணபதி சுப்பிரமணியம் மிருதங்கம் வாசிப்பார். அக்கா சுப்புலட்சுமி சங்கீதம் பாடுவார். ஆனால் குன்னக்குடியாரோ வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்.
சண்முகநாதபுரம் பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்ற இவர் அதன் பிறகு தனது தந்தை நடத்திய சண்முக வித்யாசாலை என்ற சமஸ்கிருத பாடசாலையில் படித்தார். படிப்பிலும் இசையிலும் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் இருந்த குன்னக்குடியாரை பார்த்த அவரது பெற்றோர்கள் வருத்தமடைந்தனர். குன்னக்குடியின் குடும்பத்தினர் கச்சேரி ஒன்றிற்காக வெளியூருக்கு சென்றபோது அந்த கச்சேரிக்கு வயலின் வாசிக்கும் கலைஞர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று அவரிடம் காரணம் கேட்டபோது அவரோ நக்கலாக, உங்கள் ஒரு பொண்ணை பாடகி ஆக்கிட்டீங்க, இன்னொரு பொண்ணை ஹார்மோனியம் வாசிக்க வச்சிட்டீங்க, மகனை மிருதங்கம் வாசிக்க வச்சிட்டீங்க, கடைசியாக தண்டம்மா வைத்தியநாதன் ஒருத்தன் இருக்கானே, அவனை வயலின் வாசிக்க வச்சிட வேண்டியது தானே என்றதும் குன்னக்குடியின் தந்தைக்கு கோபம் தலைக்கேறியது. இன்னும் ஒரே வருடத்தில் இவனை பெரிய வயலின் வித்வான் ஆக்கவில்லை என்றால் என் பெயர் ராமசாமி இல்லை என்று அந்த வயலின் வித்வானிடம் சபதம் போட்டார். தனது 8 வயதே ஆன மகனான வைத்தியநாதனுக்கு வயலின் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். தந்தையின் சவாலுக்காக வயலினை கையில் எடுத்த வைத்தியநாதன் தீவிரமாக வயலின் கற்று வந்தார். குன்னக்குடியாரின் தந்தை விட்ட சவாலுக்கு ஏற்ப அதற்கு அடுத்த ஆண்டே அரியக்குடி ராமானுஜ ஐயங்காருக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்து அரங்கேற்றம் செய்து தன் தந்தைக்கு பெருமை சேர்த்தார். 1950 சினிமாவின் மேல் ஆசைப்பட்டு சென்னைக்கு சென்றார். சென்னையில் பல இடங்களில் அலைந்து திரிந்து வாய்ப்பு தேடிய போதும் ஏமாற்றமே மிஞ்சியது. சென்ற இடமெல்லாம் நிராகரிக்கப்பட்டதால் சென்னையே வெறுத்து போய் கடைசியில் ஊருக்கு திரும்பிய இவர் ஊரிலுள்ள மாணவர்களுக்கு வயலின் கற்றுக் கொடுப்பதும் இடையிடையில் தன் அக்காவின் கச்சேரிகளில் பக்கவாத்தியம் வாசிப்பதுமாக இருந்தார். சிதம்பரத்தில் நடந்த விழா ஒன்றில் கச்சேரி செய்ய வந்திருந்த சூளமங்கலம் சகோதரிகள் குன்னக்குடியின் அருமையான வயலின் இசையை கேட்டு அசந்து போய் அவரை தங்களுடன் சென்னைக்கு வரும்படி அழைத்தனர். ஐயோ சென்னையா, வேண்டவே வேண்டாம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, சென்னை எனக்கு ஒத்து வராது என்று மறுத்தார் குன்னக்குடியார். இருந்தபோதும் அவரை வற்புறுத்தி மீண்டும் சென்னைக்கு அழைத்து வந்த சூளமங்கலம் சகோதரிகள் அவரை தங்கள் கச்சேரிகளில் பக்கவாத்தியம் வாசிக்க வைத்தனர். சூளமங்கலம் சகோதரிகளின் ஆல்பம் ஒன்றுக்கு குன்னக்குடியார் இசையமைத்து கொடுத்தார். குன்னக்குடியின் இசையை கேட்ட தயாரிப்பாளர் திரு ஏஎல் சீனிவாசன் மெய்மறந்து போனார். திரு ஏஎல் சீனிவாசன் தயாரித்து கொண்டிருந்த கந்தன் கருணை என்ற திரைப்படத்திற்கு அந்த ஆல்பத்தில் பாடிய பாடலையும் சேர்த்து கொள்ள ஆசைப்பட்டு குன்னக்குடியின் அனுமதியுடன் இணைத்து கொண்டார். கந்தன் கருணை படத்தில் திரு குன்னக்குடி வைத்தியநாதனின் பெயர் இடம்பெறவில்லை என்ற போதும் சினிமாவில் முதன் முதலாக இவருடைய இசை இடம்பெற்றது இந்த படத்தில்தான். வயலின் வாசிப்பில் பல புதுமைகளை செய்த திரு குன்னக்குடி வைத்தியநாதன் பிரபல தவில் கலைஞர் வளையப்பட்டி சுப்பிரமணியத்துடன் இணைந்து 3000 கச்சேரிகளை நடத்தினார். பாடகர்களுக்கு வெறும் பக்கவாத்தியமாக மட்டுமே இருந்த வயலின் இசையை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு அதற்கு மாறாக 1967 முதல் வயலினுக்காக தனி கச்சேரியையே நடத்த ஆரம்பித்தார். 1969 வா ராஜாவா என்ற திரைப்படத்திற்காக முதன் முதலாக இசையமைத்தார். அதன் பிறகு தெய்வம், திருமலை தென்குமரி, அகத்தியர், திருவருள் போன்ற 20 திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழின் உச்சிக்கே சென்றார். பிரபல தபேலா கலைஞர் ஜாகீர் ஹுசேனுடன் இணைந்து ஃபியூஷன் கச்சேரிகள் செய்தார். பிரபலமான சூப்பர் ஹிட் பாடல்களை இவர் வயலினில் இசைக்க அவற்றை கொலம்பியா நிறுவனம் இசைத்தட்டுகளாக வெளியிட்டது. திரு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் பாகிரதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 4 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவராக பணியாற்றினார். திருவையாறு தியாக பிரம்ம சபையின் செயலாளராக 25 பணியாற்றினார். இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளுக்கும் சென்று வயலின் கச்சேரிகளை நடத்தினார். தியாகராஜா ஆராதனைகளை பல ஆண்டுகளாக நடத்தினார். இசைக்கு நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணம் உண்டு என்பதை உணர்ந்த இவர் ராக ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இசை மூலமாக சில நோய்களுக்கு தீர்வு காண முடியுமா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். மற்ற பிரபல வயலின் வித்வான்கள் எல்லாம் சாஸ்திரம், சம்பிரதாயம் என
குறிப்பிட்ட சில இடங்களிலும் சபாக்களிலும் மட்டுமே வாசித்து கொண்டிருக்க குன்னக்குடியாரோ தனது வயலின் இசையை கிராமப்புறங்களில் உள்ள எளிய பாமரர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் வயலினில் பலவிதமான புதுமைகளை செய்தார். இப்படி இவர் செய்த புதுமைகளில் பறவைகளின் ஓசைகளும் மிருகங்களின் ஓசைகளும் கூட உண்டு. இதனால் குன்னக்குடியார் வயலின் வாசிக்கவில்லை, சர்க்கஸ் வித்தை காட்டுகிறார் என்றெல்லாம் கேலி பேச்சு கிளம்பினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் கடைசி மூச்சு வரை பாமர ரசிகர்களுக்காகவே தன் வயலினை இசைத்து மக்கள் விரும்பும்படி இசையால் அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தார். 2008 செப்டம்பர் 8 நாள் தனது 73 வயதில் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இரவு 9 மாரடைப்பால் காலமானார். வயலின் என்றால் முதலில் நம் நினைவுக்கு வருவது குன்னக்குடி வைத்தியநாதனாகத்தான் இருக்கும். அதுபோல இசை என்று ஒன்று இருக்கும் வரை குன்னக்குடியும் இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இசைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக பத்மஸ்ரீ விருது, கலை மாமணி விருது, இசை பேரறிஞர் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, சங்கீத கலாசிகாமணி விருது போன்ற பல விருதுகள் கிடைத்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.